ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான கோஃப்தா கிரேவி நம்ம எத்தனையோ வகையான கோஃப்தாஸ் சாப்பிட்ருப்போம் இது டிஃப்ரெண்ட்டாக முட்டையில் எப்படி கோஃப்தா கறி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு முட்டை நான் எடுத்திருக்கேன் இந்த முட்டையை வந்து நல்லா திருவிக்கணும் எந்த விதமான கட்டியும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இதுலையே பன்னீரையும் நம்ம திருவிக்கலாம் அடுத்து ஒரு முட்டையை இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கணும் இப்போ திருவின பன்னீர் முட்டையிலையே தேவைக்கேற்ற மாதிரி உப்பு மிளகு கொஞ்சம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு விழுது மிளகாத்தூள் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதிலையே நம்ம அடித்து வச்ச முட்டையை கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் நமக்கு அந்த மாவு வந்து நல்லா இறுக்கமாக வரணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளர் மாவு போட்டு இது நல்லா நம்ம வடை மாதிரி தட்டணும் இப்போ பாருங்கள் நல்லா இறுக்கமாக வந்துருச்சு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த வடை மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கலாம் நம்ம கட்லட்டுக்கு எந்த மாதிரி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இதை மிதமான சூட்லையே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த முட்டை வந்து ஒரு சில நேரத்தில் போது கொஞ்சம் வெடிக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போட்டுவிடுங்க அடுத்து இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் சீரகம் வெங்காயம் இதோட கொஞ்சம் பூண்டு இஞ்சி ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க அது சரியாக இருக்கும் இதோட ஒரு இருந்து எட்டு முந்திரி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுலேயும் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா நம்ம வேக வைக்கணும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாவது இது நல்லா வேகணும் இது நல்லா வெந்திருச்சு இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் இதை நல்லா சீவி வச்சுக்கோங்க இதோட கொஞ்சமாக இஞ்சி ஒரு ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க இந்த மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும் இதிலையே கொஞ்சம் கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி தேவைக்கேத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வைங்க இதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இப்போ முன்னாடியே பொறிச்சு வெச்ச முட்டையே அதில் சேர்த்துக்கலாம் இது கிரேவி ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதை இப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஸ்லோலேயே வச்சுருந்தோம்னால நல்லா ஊறிடும் உள்ளுக்கு இப்போ பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது எப்போவும் செய்கிற பன்னீர் கோஃப்தாவ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முட்டை போட்டு செஞ்சு பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது சப்பாத்தி ரோட்டிக்கெலாம் ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ